மகிழ்ச்சியான தருணங்களை புன்னகையுடன் ஆரம்பிப்போம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் மேக்ஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட்னு நான் சொல்லுவேன். நான் இதில் பாசிட்டிவ் மைண்ட் செட்னா என்னங்க? நல்ல சிந்தனை, நல்ல செயல்முறைகள், நல்ல செயல்கள், இது எல்லாமே இருந்தாவே ஒரு மனுஷனை கண்டிப்பாக அது பர்ஃபெக்ஷனாக ஆகுங்க. பர்ஃபெக்ஷன் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். சின்ன சின்ன விஷயங்கள், அலட்சியமாக செய்கிற நம்ம விஷயங்கள் பல சமயம் நம்மளுக்கே அது வந்து பிரச்சனையாக தான் முடியும். கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த செயல்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தினா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்குங்க. நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரவே வராதுங்க. நெகட்டிவ் எனர்ஜி எதனால் வருதுன்னு நினைக்கிறோங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்மறையாக செய்கிற விஷயங்கள் தான். அதாவது நம்ம சின்ன விஷயங்கள், நம்ம அலட்சியமாக செய்கிற விஷயங்கள், இதனால தான் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி செஞ்சால் நம்ம இதனால் நம்ம வந்து லாஸ் பண்ண போகிறது எதுவுமே இல்லை, கெயின் பண்ண போகிறது தான் நிறையா. நம்ம மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து வளர்கிற நம்ம பிள்ளைங்களுக்கும் நிறையா நல்ல பலன்கள், அழகான விஷயங்கள். நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்கு முதற்படி. நான் எப்போதும் வந்து ஹால்லேருந்து கிச்சனுக்கு போனாவோ, டைனிங் டேபிள்லேருந்து கிச்சனுக்கு போனாவோ ஒரு ஸ்கேன் பண்ணுவேன். நான் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் நம்ம வந்து கிச்சன்லேருந்து நம்ம ஹாலுக்கு வரோமா, வேறு ஏதாவது துவைச்ச துணி இருக்கா, எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். சோஃபாவில் துவைச்ச துணி இருக்கா, ரூமுக்கு போகிறோமா, எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த ரூமில் போய் துவைச்ச துணியை திரும்பி நேராக பெட்டு மேலே வச்சிடாதீங்க, ஒரே வேலையாக கேபினட் பிளர் வச்சுருங்க. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் நம்மளுக்கு மிச்சமாகுது. நம்மளுக்கு ஒரு காலையில் சாவியை தேடுறது எவ்வளோ கஷ்டமான வேலை. சாவியை வந்து வைக்கிற இடத்துல வைக்காமல் வேறு இடத்துல வச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த சாவியை தேடுற டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாற்றங்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து தாங்க ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட டயத்தை வந்து என்னோடய வீடியோக்காக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஐ ஸ்பெஷல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.